கல்யாணம் ஆச்சா ஆவலியா? இல்ல கண்ணத்தாவில லாட்டி எடுத்து தங்குறியா? கல்யாணம் ஆயிடுச்சா அவளையா? யாரு கல்யாணம் பண்ணி நிக்கிற? உன் பேர் என்ன? எதுக்காக வந்து நிக்கிற? நீ சொல்லு. ஒன்றாக சேர்த்து என்ன செய்தார்? வாரி புசைத்தார்.
உலகமெல்லாம் பரவி கொண்டு வந்தது. மரம் செடி கொடி எல்லாமே பச்சையாக இருக்கிறது என்றால் அந்த விஷமாகப்பட்டதுதான். அப்படி அந்த அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது, அந்த அமிர்தம் கிடைக்கின்ற போது திருப்பார் கடையில் பிறந்தவள் தான் ஆதி லட்சுமி. ஓ, திருப்பார் கடையில் அமிர்தத்திலே பிறந்தவள் இந்த ஆதி லட்சுமி. ஆதி லட்சுமி பரவாயில்லம்மா, இந்த வருஷம் தான் நீ அமிர்தம் பாக்கேஷ் ஆயிட்டீங்க. பாப்பா அமிர்தம் பாக்கேஷ்னா அப்படியா? முண்டவாயா? அப்படி திருப்பார்களில் பிறந்த நினைத்து வைத்தேனே ஆதி லட்சுமி. அப்படி ஆதி லட்சுமி தெரிவித்தேனே யாரையும் மாலையிட்டிருக்கேன் தெரியுமா? சொல்ல வேண்டாமா? உத்தரவு கொடுத்தால் அந்த உத்தரவுபடி நடக்கணும். ஆமா ஆமா, அது யாருடைய கடமை? யாருடைய கடமை? மகாராஜா உத்தரவு போட்டால் மந்திரி செய்யணும். வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு ஆண்டு கூட்டாரு வாமா அப்படின்னு கூட்டு வந்துட்டேன். இல்லை, நீ எதை சண்டை பண்ணிட்டுதான் வந்து? ஓ சாமி, ஓ சாமி, உங்க வீட்டுக்காரி வந்துக்கிறார் ராமசாமி. அதே சாமி முகம் தாமரை போல் இருக்கிறதா? அது ஏன் கேக்குறீங்க? அப்படியே தாமரை தண்ணியில இருந்து மேல துள்ளி துள்ளி குச்சி குச்சி உள்ள இறங்குது. கொண்டாட்டம்? ஆமா, கொண்டாட்டம். இதே மாதிரி புழுதியில் விட்டோம்னா அவளுக்கு ஏகப்பட்ட திண்டாட்டம். சரி, உடனடியா அழைத்து வா. கண்ணு பாப்பு உனக்கு வைக்கப்போற ஆப்பு நீ வைக்காத, வீட்டுக்காரர் தான் உனக்கு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நீ ஆப்பு கங்கை கரை தோட்டம் கண்டார ஓலிங்க பார்க்க வேண்டும்.
இந்த வேலை எனக்கு புடிச்சு. பரவாயில்ல, சம்பளம் கொடுத்து கூட பாருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாதங்களே படிவதென்றால் பண்போடு, பாசத்தோடு, பரிவன்போடு. ஆமாங்க, தாய் குலத்துக்கே பெருமை தேடி தந்திருக்கிறாய். ஆமா சாமி. ஆணுக்கு பெண் அடக்கம் இல்லையா? ஆமாங்க. ஆயிரம் படாபடி படித்த ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கின்ற தருவாயில் என் அருகில் அமர்ந்து கொண்டிருப்பாய். சரி இல்லையா? அப்படி என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் சீர்க்க சுமங்கலி பவா. என்ன Thank you.
சாமிங்க சந்தோஷம். லட்சுமி வர வேண்டும் வர வேண்டும் என்றாலே கொடுத்துருக்கலே. என்ன காரணம் சாமி? அப்படியா? அவருக்கு தகுந்த ராஜ்யத்தை நாம் வாங்கி தர வேண்டும். ஆனால் யார் அனுப்புவது என்னவென்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். ஆமா சாமி, அந்த நாள் இருந்து இன்று நாள் வரை சாமி, ஐவர் ராஜார்கள் என்று சொல்லிவிட்டு ஐவர் ராஜார்களிடத்திலே சென்று கொண்டிருக்கிறாயே, இந்த சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா? சாமி போகலாம். சாமி நீ எங்க சொல்றியோ சரி போலாம். நான் பாண்டவரை பார்க்க வேண்டும். அதுக்கு போறீங்களா? நீ பத்திரமாக தான் அரண்மனை இருக்க வேண்டும். ஆகட்ட சாமி, சென்று வருகிறேன். போயிட்டு வந்து சாமி. Let's go.
தேவை தவறாயான் போய் இந்திர லோகம் ஆழ்வாய் அச்சுடன் நெருங்க வேண்டி அரங்கமான எங்களுக்கு பேசி தடுமாறும் தொழில் தடுமாறும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பஞ்சாரி அண்ணா, தர்மனும் நீயும் அழைத்தது போல் எனக்கு செவிக்கு கேட்டது. அதனால வந்தன். நீ மட்டும் இருக்கிறாய் எங்கே என்னுடைய மைத்துனன்? என்னுடைய பதியானவர் பெரிய சஞ்சலத்தோடு இருக்கிறார் அண்ணா. அம்மா, எந்த சஞ்சலமா இருந்தாலும் சரியே, நீ சீர்க்க சுமங்கல்லியாக இருப்பாய். ஆனால் சஞ்சலத்து தீர்ப்பவே நான் இருக்கும் போது என்னமா பயம்? ஆமா, பெரிய சோகத்தோடு கவலையோடு சஞ்சலப்பட்டு நிற்கிறார். அப்படி என்றால் எங்க இருக்கிறார்? அப்படியா? ஆமா, அதோ நாதா சாமி, அண்ணன் சொல்லக்கூடிய கோபாலக்கண்ணன் வந்து இருக்கிறார் சாமி. மாயவன் வந்திருக்கிறேன் என்று தெரிந்தால் தர்மன் நேரடியாக ஓடி ஓடி வந்து என்னை பார்ப்பான், என்னிடம் வசனங்களை பேசுவான். மனவிட்டு பேசக்கூடிய மன்னன் மவரம் சாதிப்பதற்கு என்ன காரணம் தெரியவில்லை. கோபம் என்னமோ மான தாபம் என்னமோ பாட்டு பாடுது முந்தனுக்குதான்.